திருமணமான என்ன ஒரு பைத்தியக்காரன் என்றுதான் எண்ணுவாள் ஒரே காலம் மூன்ற மணிக்கு தூக்கத்துல இருந்து எழும்பி தெருவில் நடக்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு பேர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் பாவத்தை மன்னிக்கிறார் நீங்கள் தேடுகிற நிம்மதியை தருகிறவர் இயேசு பரம வைத்தியர் இயேசு ஒன்று நடப்பேன் இல்லைன்னா சைக்கிளில் ஸ்லோவாக போவேன் என் கூட ஒரு அஞ்சு வாலிபர்கள் வருவாங்க நாலில் இருந்து அஞ்சு மணி வரை தெருவில் நடந்து கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் சொந்தமாய் தருவேன் என்று சொன்னீர் தாரும் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வரும்போது ஐந்தரை மணி என் ஒய்ஃப் எனக்கு ஒரு காஃபி போட்டு தருவாள் ஆறு மணி ஆனால் ரெண்டாயிரம் டிராக்டர் பேக்கில் போட்டு தோளில் போடுற பேக்கு தெரிஞ்சிருக்கும் நேர கோடம்பாக்கம் எலக்ட்ரி ட்ரெயினுக்கு போயிடுவேன் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் சிரித்த முகத்தோடு வாசிங்க இல்லை உங்களுக்கு பிரயோஜனமான செய்தி இருக்கு வாசிங்க சிரித்த முகத்தோடு கொடுப்பேன் ஏ கூட ஒருத்தர் வருவார் அவர் பேர் ஜோசப் கண்ணன் ரெண்டு பேரும் தான் டிராக்டர் அவர் அஞ்சு மணிக்கு கரெக்டாக எங்க வீட்டுக்கு வந்துடுவார் என்னமோ தெரில அவர் முகராசி ஒன்று தெரியல அவர்கிட்ட யார் டிராக்டர் வாங்கினாலும் கிழிச்சு அவரு மூஞ்சிலேருவா சிலர் அவர் பார்த்துட்டு இருக்க ஜன்னல் வழியாக அப்படியே விடுவாங்க இவர் வந்த உடனே திட்டுவான் சாவுக்கு ராக்கி காலம் காத்தாலே மத பிரச்சாரம் பண்ண வந்துட்டான் இவருக்கு பயங்கர கோபம் இந்த ட்ரெயின்லேயே மனசுக்குள்ளே திட்டுவார் சப்பிசாசம் மகனை உருப்பட மாட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின்லேயே யார் டிராக்டர் டிஸ்டூட் பண்ணால் ஜன்னல் உலியாக பட்டை விட்ற மாதிரியாக விட்ற கத்துறத அடிப்பார் ஆனால் கடவுளுடைய பெரிய கருவே இத்தனை வருஷமாக நான் ஒளி செய்து ஒரு நாளாவது ஒரு ட்ராக்டாவது வீணாக போதே இல்லை ஒவ்வொரு முறை டிராக்டரை கொடுக்கும்போது அந்த பக்கத்தில் மற்றவங்க வாங்கினாங்கன்னா சர்ணி என் கையிலேருந்து தேவருடைய வல்லமாக அந்த கை நோக்கி போகிறத நான் உணர்ந்துருக்கேன் ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் குளிச்சுட்டு விளக்கிட்டு சாப்பிட்டு மணி நேரம் ஜபத்துலேருந்து ஒம்பது மணிக்கு என்னுடைய ஆஃபீஸ் என்னுடைய ஒய்ஃபை பிக்கப் பண்ணி அவளுடைய ஆஃபீஸில் நான் ட்ராப் பண்ணணும் அது அவளை ட்ராப் பண்ணிவிட்டு என்னுடைய ஆஃபீஸுக்கு கரெக்டாக ஒம்பது மணிக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் என்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டே இருப்பேன் பக்கத்தில் ஒரு சேர் போட்டிருப்பேன் ஆண்டோரோடு பேசுவதற்காக அந்த சேரில் ஏ சூட்காந்து இருக்கிறார் சாயங்காலம் ஐந்தரை மணிக்கு ஆஃபீஸ் முடியும் வீட்டில் என் ஒய்ஃபை பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுட்டு நேராக கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் ஐசி வார்டில் இருக்க ஒரு அஞ்சு பேரையாவது ஆண்டோட்டை நடத்திடணும் நடத்துவேன் ஏழு ஏழரைக்கு வீட்டுக்கு வந்த பிறகு அன்றன்றுள்ளப்பம் எழுதுவேன் ஆவிக்குரிய புத்தகங்கள் எழுதுவேன் ஆண்டவரோடு தனி திச்சகம் பண்ணுவேன் இரவு நானும் என்னுடைய மனைவியும் கைகோர்த்து ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை என் மனைவி மறிக்கிற வரையிலும் வைத்திருந்தேன் மருபமலையிலேயே இருந்த அனுபவம் போதும் இல்லை ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் இயேசுனுடைய முகம் பிரகாசித்ததை சீசர்கள் பார்த்தார்கள் நம்முடைய முகத்தையும் பிரகாசிக்க செய்கிற அவர் வல்லமை உள்ளவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய முகம் மட்டுமல்ல உங்களுடைய உள்ளமும் பிரகாசிக்கும் உங்களுடைய குடும்பமும் பிரகாசிக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் பிரகாசிப்பார்கள் உங்களை பிரகாசிக்க செய்வது தேவ பிரசன்னம்